நடுக்காட்டுப்பட்டியில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்து உயிரிழந்த சிறுவன் சுஜித்தின் இல்லத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்றிருக்கிறார். இது தொடர்பான நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். திருச்சி மணப்பாறை அருகே உள்ள நடுக்காட்டுப்பட்டி கிராமத்தில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்து கடந்த 4 நாட்களாக போராடி இன்று அதிகாலை சடலமாக மீட்கப்பட்ட 2 வயது சிறுவன் சுஜித்தின் இல்லத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக சென்றிருக்கிறார்கள். சுஜித்தினுடைய உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்தும் மலர்கள் தூவியும் அஞ்சலி செலுத்தக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக காத்திருக்கிறார் நம்முடைய புதுக்கோட்டை செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. ஷேக், சொல்லுங்க, முதலமைச்சரனுடைய வருகை தற்போது ஷேக், முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் தற்போது சுஜித்தினுடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், கடந்த 25ஆம் தேதி திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள நடுக்காட்டுப்பட்டியில் சுஜித் என்ற 2 வயது சிறுவன் கிணற்றில் சிக்கி கடந்த 4 நாட்களுக்கு பிறகு மீன் அதாவது பல்வேறு முயற்சி செய்தும் அவர் சடலமாக மீட்கப்பட்டார். இன்று அதிகாலை 4:30 அளவில் அவருடைய உடல் பேத பரிசோதனைக்கு பிறகு நடுக்காட்டுப்பட்டி அருகே உள்ள பாத்திமா புதிரில் அடக்கம் செய்யப்பட்டது. இதனை அடுத்து இன்று நடுக்காட்டுப்பட்டிக்கு தற்போது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் மற்றும் தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் வருகை தந்து தற்போது தங்கள் மகன் வந்து மீண்டு வந்து விடுவான் என்று எண்ணி இருந்த தாயார் மீளா துயரில் ஆழ்த்தி சென்று விட்டான் என்று எண்ணி சோகத்தில் இருக்கும் அவர் அதாவது சுஜித்தின் தாயாரை சந்தித்து ஆறுதல் கூறி வருகின்றனர். முதலாவதாக அவருடைய சுஜித் என்ற சிறுவனின் புகைப்படத்திற்கு மலர் மாலை தூவி அஞ்சலி செலுத்திவிட்டு தற்போது அவருடைய தாயாரை சந்தித்து ஆறுதல் கூறி வருகின்றனர். இதில் தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பல்வேறு துறை அமைச்சர்களும் இதில் இருக்கின்றனர். மீண்டும் அதாவது கடந்த 4 நாட்களாக ஆழ்துளை கிணறில் சிக்கி பல்வேறு கட்டம் முயற்சி செய்தும் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை. இன்று காலை சுஜித் சடலமாக மீட்கப்பட்டார். மீட்கப்பட்டவுடன் அவர் பிரேத பரிசோதனைக்கு பிறகு அருகே உள்ள அதாவது நடுக்காட்டுப்பட்டி அருகே உள்ள பாத்மா புதிரில் கல்லறி தோட்டத்தில் அவர் அடக்கம் செய்யப்பட்டார். தற்போது அந்த மீளா துயரில் உள்ள அவரது சுஜித்தின் பெற்றோரை சந்தித்து தமிழக முதல்வர் ஆறுதல் கூறி வருகிறார். அவருடன் துணை முதலமைச்சர் துணை உள்ளிட்ட துறை அமைச்சர்களும் ஆறுதல் கூறி வருகின்றனர். அவருடைய புகைப்படத்திற்கு முதலமைச்சர் மற்றும் துணை முதல்வர் மலர் மாலை தூவி அஞ்சலி செலுத்தியும் வந்தனர். பாலவேல், தற்போது அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன? தொடர்ச்சியா 4 நாட்கள் மிகப்பெரிய ஒரு மீட்பு பணி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் வருகை தந்திருக்கிறார். அந்த குறிப்பிட்ட ஆழ்துளை கிணறு என்பது தற்போதைய நிலை என்ன? முதலமைச்சர் அது குறித்து அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறாரா? அதனை அவர் பார்வையிட இருக்கிறாரா? தற்போது அவர் சுஜித்தின் தாயாரிடம் சந்தித்து அவருடைய ஆறுதல் கூறி வருகிறார். இதனையடுத்து அந்த அவர் சுஜித்துடைய வீடு இருக்கும் பக்கத்திலேதான் ஆழ்துளை கிணறில் 87 ஆழத்தில் சுஜித் வந்து கடந்த 4 நாட்களாக சிக்கியிருந்தார். 4 நாட்களாக பல்வேறு மீட்பு நடவடிக்கை எடுத்தும் அது தோல்வியில் முடிந்ததை அடுத்து அந்த சிறுவன் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டார். தற்போது தமிழக முதல்வர் அவர் இல்லத்தில் சென்று அவர் தாயாரிடம் மற்றும் தாய் தந்தையிடம் ஆறுதல் கூறி வருகிறார். தங்கள் மகன் மீண்டு வந்து விடுவான் என்று எண்ணியிருந்தவர்கள்
மகள் மீலா துயரில் ஆழ்த்திவிட்டு அவர் பெற்றோரை விட்டு சென்று விட்டான். அவர்களுக்கு தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆழ்ந்து கூறி வருகின்றனர். இதனையடுத்து வீட்டின் அருகாமையில் உள்ள அந்த ஆழ்துளை கிணறு சிறுவன் மீட்கப்பட்ட பிறகு அந்த ஆழ்துளை கிணறு கான்கிரீட் சிமெண்ட் மூலம் போட்டு மூடப்பட்டுள்ளது. மேலும் அந்த சிறுவனை மீட்க மற்றொரு அதாவது 60 அடி வரை ரீக்கி இயந்திரம் மூலம் துளையிட்ட அந்த 1 மீட்டர் அகலத்தில் கிட்டத்தட்ட 60 அடி ஆழத்தில் துளையிடப்பட்ட அந்த ஆழ்குழாய் கிணறும் காங்கிரீட் சிமெண்ட் போட்டு மூடப்பட்டுள்ளது. தற்போது அந்த சிறுவனின் தாயாருக்கு ஆறுதல் கூறிவிட்டு பின்னர் அந்த ஆழ்குழாய் கிணறையும் பார்வையிட உள்ளார் பாலவேல். திருச்சி அருகே மணப்பாறை நடுக்காட்டுப்பட்டி கிராமத்தில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சிறுவன் சுஜித்தினுடைய மரணம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் தற்போது சிறுவன் சுஜித்தினுடைய இல்லத்திற்கு சென்று நேரில் அஞ்சலி செலுத்தி அவர்களுடைய பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறி வருகிறார்கள். அங்கு வைக்கப்பட்டிருந்த சிறுவன் சுஜித்தின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அவர்கள் தங்கள் அஞ்சலியை செலுத்தினார்கள். தொடர்ந்து அவர்களது பெற்றோர்களிடம் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஷேக் அப்துல்லா வழங்கிக் கொண்டிருக்கிறார். ஷேக், தற்போது அந்த ஆழ்துளை குழாயினுடைய கிணறினுடைய நிலை தற்போது என்ன? இன்று அதிகாலையிலிருந்து இன்று மாலை வரை அங்கு செய்யப்பட்ட விஷயங்கள் என்ன? முதலமைச்சரனுடைய வருகை தற்போது அங்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது? பாலவேல், காலை 4:30 அளவில் ஆழ்துளாய் கிணறில் சிக்கிய சுஜித் 2 வயது சிறுவன் சுஜித்தை சடலமாக மீட்டனர். அதை மீட்கும் போதே அவருடைய உடல் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டனர். இதனையடுத்து பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவர்கள் வீட்டுக்கு அருகாமையில் பாத்திமா புதூர் என்ற இடத்தில் கல்லறை தோட்டத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இதனையடுத்து பல்வேறு தரப்பினர் அவர்களை சந்தித்து சுஜித்தின் பெற்றோர்களை சந்தித்து ஆறுதல் கூறி வந்தனர். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் மற்றும் தமிழக அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் தற்போது முதலமைச்சருடன் வந்திருந்து தற்போது அவருடைய பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். சிறுவனை மீட்ட பிறகே அந்த சிறுவன் சிக்கியிருந்த ஆழ்துளை கிணறு பாதுகாப்பான முறையில் கான்கிரீட் போட்டு மூடப்பட்டுள்ளது. மேலும் சிறுவனை மீட்க மற்றொரு ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியானது அதையும் கான்கிரீட் போட்டு மூடப்பட்டுள்ளது. தற்போது முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார் பாலவேல். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது சுஜித்தினுடைய இல்லத்தின் அருகே செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதன் நேரலை காட்சிகள். சவுண்ட் சத்தமெல்லாம் இருக்கப்பா, சத்தமெல்லாம் இருக்கு தம்பி. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஏங்க, கொஞ்சம் அமைதியா இருக்கு சொல்லப்பா. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுஜித் வில்சன் என்ற சிறுவர் வெள்ளிக்கிழமை மாலை அவருடைய தோட்டத்தில் உள்ள ஆழ்துளை கிணறிலே தவறி அந்த விழுந்தவுடன் அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தீயணைப்புத் துறைக்கு தகவல் கொடுத்து தீயணைப்புத் துறையினர் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டார்கள். அதிலிருந்து மீட்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மீட்பு பணி நடைபெறுகின்ற நிலையிலே அரசுக்கு தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக
மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை, இந்த சம்பவம் நடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் ஆலோசனை வழங்கினேன். அதன் பேரிலே மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் சகோதரர் திரு உதயகுமார் அவர்களும், மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு விஜய் பாஸ்கர் அவர்களும், மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் அவர்களும், பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சகோதரி திருமதி வளர்மதி அவர்களும், மற்றும் சிஆர்ஏ மரியாதைக்குரிய செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களும், அதேபோல் தீயணைப்புத்துறையினுடைய டிஜிபி அவர்களும், இன்னும் பல துறையைச் சேர்ந்த அதிகாரிகள்லாம் இங்கேயே முகாமிட்டு இரவுகள் பாராமல் மழையும் பொருட்படுத்தாமல் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த மீட்பு பணியிலே சிஆர்ஏ மரியாதைக்குரிய செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களும், அதேபோல் தீயணைப்புத்துறையினுடைய டிஜிபி அவர்களும், இன்னும் பல துறையைச் சேர்ந்த அதிகாரிகள்லாம் இங்கேயே முகாமிட்டு இரவுகள் பாராமல் மழையும் பொருட்படுத்தாமல் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த மீட்பு பணியிலே ஓஎன்ஜிசி, என்எல்சி நெய்வேலி, என்ஐடி, அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற நிறுவனத்துடன் தொழில்நுட்ப பயன்படுத்தி இந்த மீட்பு பணி நடைபெற்றது. தனியார் நிறுவனம் எல்என்டியில் அந்த தொழில்நுட்ப வசதியும் பயன்படுத்தி எப்படியாவது ஆழ்துறை கிணறில் உள்ள சிறுவனை உயிரோடு மீட்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே விடாமுயற்சி செய்தோம். இருந்தாலும் முயற்சி பலனளிக்கவில்லை. அரசை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் செயல்பட்டது. இதற்கு உதவிகரமாக என்டிஆர்எஃப், எஸ்டிஆர்எஃப், காவல்துறையைச் சேர்ந்த 200 காவலர்கள், தீயணைப்பைச் சேர்ந்த 200 பேர், இன்னும் வருவாய்த்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள், மக்கள் நல்வாழ்வுத்துறை சேர்ந்த அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், உள்ளாட்சித்துறை அதிகாரிகள், எப்படி பல துறை அதிகாரிகளும் இந்த மீட்பு பணியிலே ஈடுபடுத்தப்பட்டனர். இப்படிப்பட்ட சம்பவம் ஆழ்துறை கிணறுகளிலே சிறுவர்கள் உழுந்து மீட்பு பணி கடந்த காலத்தில் நடைபெற்றது. இப்படி இவ்வளவு தொழில்நுட்பத்தோடு அப்பொழுதெல்லாம் மீட்பு பணியில் ஈடுபடுத்தவில்லை. இந்த முறை இந்த சிறுவனை உயிரோடு மீட்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே, அரசின் உத்தரவின் அடிப்படையிலே இவ்வளவு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டது. அதோடு மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களும் நேரடியாக இங்கே சம்பவ இடத்திற்கே வந்து எவ்வாறு மீட்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விவரத்தை எல்லாம் இடத்தில் தெரிவித்தார்கள். அவரும் விரைந்து அந்த சிறுவனை உயிரோடு மீட்க வேண்டும் என்று தகுந்த ஆலோசனை வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அரசை பொறுத்த வரைக்கும் முழுமையாக அந்த சுஜித் வில்சன் சிறுவனை உயிரோடு மீட்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இரவல் பாராமல் பணியாற்றினோம் என்பதை ஊடகத்தின் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினம், இன்றைய தினம் எதிர்கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து மீட்பு பணியிலே தோய்வு ஏற்பட்ட காரணத்தினால்தான் சிறுவனை முழுமையாக உயிரோடு மீட்கவில்லை என்ற ஒரு தவறான குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். இது முற்றிலும் தவறு. ஊழல் நண்பர்கள் இங்கேயே முகாமிட்டு அவ்வப்போது நடைபெறுகின்ற சம்பவங்களை உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமாக நாட்டு மக்களுக்கு காண்பித்தீர்கள். எந்த அளவுக்கு மீட்பு பணி நடைபெற்று கொண்டிருந்தது, எந்த அளவுக்கு அரசு அதிகாரிகள் செயல்பட்டார்கள், எந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார்கள் என்று உங்களுக்கு முழுமையாக தெரியும். இங்கேயே அமைச்சர்கள் முகாமிட்டும், துணை அமைச்சர் வந்து பார்வையிட்டும், அனைத்தும் உயிரோடு அந்த சிறுவனை மீட்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாம் செயல்பட்டோம் வேண்டுமென்றே தவறான குற்றச்சாட்டை இங்கே சொல்லியிருக்கின்றார். இங்கே இராணுவத்தை வரவழைத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கின்றார். இதேபோல தான் முக்கொம்பில் அப்பொழுது உடைப்பு ஏற்பட்ட பொழுது சொன்னார், இராணுவத்தை வரவழைத்தோம். அந்த இராணுவ அதிகாரிகளை பார்த்துவிட்டு, நீங்கள் தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறையின் மூலமாக செயல்படுத்தின திட்டம் சரியான திட்டம் என்று அப்பொழுது தெரிவித்து சென்றார்கள். நீங்கள் செய்கின்ற பணி சிறந்த பணி, இதே கையாளுங்கள் என்று தெரிவித்துவிட்டு சென்றார். இப்பொழுதும் நாங்கள் என்டிஆர்எஃப்ஐ வைத்து தான் செயல்பட்டோம், எஸ்டிஆர்எஃப் வைத்து தான் செயல்பட்டோம். நான் ஏற்கனவே சொன்னதை போல
ONGC, NLC நெய்வேலி, NIT, அண்ணா பல்கலை எல்லாம் ஒரு சிறந்த வல்லுநர்களை வைத்து இந்த பணி மேற்கொண்டோம். ஆனால் இதே வேளையில் இந்த நேரத்தில் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், குற்றச்சாட்டாக நான் சொல்லவில்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 22/2/2009 அன்று திராவிட முன்னேற்ற கழகம் அப்பொழுது தேனி மாவட்டத்தில் தோப்புப்பட்டி கிராமத்தில் ராஜதானி அருகில் அப்பொழுது ஒரு சிறுவன் ஆழ்துறையினர்களே தவறி விழுந்து மயிலி இரளன் என்ற 6 வயது சிறுவன் அந்த ஆழ்துறையினர்களே தவறி விழுந்து விட்டான். அப்பொழுது அவரை சிறுவனை மீட்கின்ற பொழுது இறந்த நிலையில் தான் அவர் மீட்டார். நாங்கள் இவ்வளவு தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி இவ்வளவு பேர் இந்த பணியில் ஈடுபடுத்தி இந்த சிறுவனை உயிரோடு மீட்க வேண்டும் என்று நாங்கள் பணியில் ஈடுபட்டோம். அப்பொழுது எந்தவித தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தாமல் அவர்கள் அந்த சிறுவனை மீட்டார்கள். அது 6 வயது சிறுவன். ஆனால் இந்த சிறுவன் 2 வயது தான். உடல் மெல்லிதாக இருந்த காரணத்தாலே அவர் அந்த ஆழ்துறையிலிருந்து மீட்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அனைத்து முயற்சியும் கடைசி வரை இறுதி வரை நாங்கள் எடுத்தோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை ஒரு அரசியல் நோக்கோடு குறுகிய எண்ணத்தோடு இந்த செய்தி வெளியிட்டிருக்கார். இன்றைக்கு ஒரு வேதனையான விஷயம். நாங்கள் உண்மையிலேயே அந்த சிறுவனை உயிரோடு மீட்க வேண்டும் என்று தான் இவ்வளவு முயற்சி ஈடுபட்டோம். அந்த சிறுவன் இறந்த செய்தி கட்டி உண்மையிலே நாங்கள் வேதனைப்பட்டோம். ஒட்டுமொத்த மக்களும் வேதனைப்பட்டார்கள், நாங்களும் வேதனைப்பட்டோம். அதை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஊடகத்தின் வாயிலாக பொய்யான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். இப்பொழுது இராணுவத்தை கூப்பிட்டு இந்த சிறுவனை மீட்டிருக்கலாம் மெத்தனை போக்கு என்று சொல்கின்றார். இவருடைய ஆட்சி காலத்தில் 2009 நடைபெற்ற சம்பவத்தில் இவ்வளவு பேர் ஈடுபடுத்தினீர்களா? ஏன் இராணுவத்தை அழைக்கவில்லை? இதெல்லாம் வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தியை வதந்தியை பரப்பி இன்றைக்கு மக்களிடத்தில் ஒரு தவறான எண்ணத்தை இந்த அரசு மீது உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். அவை எப்பொழுதும் அரசை குறை சொல்வதுதான் உடைய நோக்கம். எங்களுடைய நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு சிறு குறை இருந்தால் கூட அதை நீக்க வேண்டும். அதற்குண்டான வழிவகையில் நாங்கள் செய்ய வேண்டும். திட்டமிட்டு நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் அத்தனை ஊடகத்திலும் தெரியும், பத்திரிக்கையும் தெரியும் எந்த அளவுக்கு நாங்கள் செயல்பட்டோம்னு எனக்கு தெரியும். அவை இதையெல்லாம் ஊடக நண்பர்கள் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுவனை இழந்து வாடும் இந்த குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் பொது நிவாரணத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் குடும்ப உதவித்தொகை வழங்கப்படும். அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த சிறுவனை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் கழகத்தின் சார்பாக வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு இந்த சிறுவனை இழந்து வாடும் ஒரு தாய் தந்தையருக்கும் குடும்பத்தினருக்கும் அரசின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் வேதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சட்டத்தை அமுல்படுத்தாத காரணம் அல்ல, இது ஒரு தோட்டத்தில் இருக்குது. தோட்டத்தில் இருக்கின்றவர்கள் தெரிவித்தால்தான் நடவடிக்கை எடுக்க முடியும். இருந்தாலும் 2017 இதே புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பயன்படுத்தாத ஆழ்துறை குணர்களை தகுந்த பாதுகாப்போடு மூட வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த உத்தரவை இனிமேல் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். அதோட அரசாங்கத்துக்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். தேவையான சொல்றேன், அந்த மாதிரி கருவிகளை பயன்படுத்தாத நிலைக்கு அரசு இன்றைக்கு கண்காணிக்கப்படும், அரசு துறை அதிகாரிகள் கண்காணிக்கப்பட வேண்டும். இதற்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். ஏன்னா பல தோட்டங்களில் ஆழ்துறை அமைச்சிருக்கிறாங்க. அந்த ஆழ்துறை அமைச்சில் பயன்படுத்தப்படாத ஆழ்துறை கிணறுகளை தகுந்த பாதுகாப்போடு அரசு என்ன டெக்னிக்கல் முறையில் அதை மூட வேண்டும் என்று தெரிவிக்கிறார். அதை பயன்படுத்தி அதை காங்கிரீட் மூலமாக அந்த ஆழ்துறை கிணறுகளை மூடுகின்ற பொழுது இப்படிப்பட்ட சம்பவம் நிகழாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் உண்மையே சொல்லியிருக்கிறார். அதாவது கூட்டணி வேறு, அரசியலுங்கிறது வேறு. இது மனிதாபிமானோடு பார்க்க வேணும். இதில் வந்து அரசியலே பயன்படுத்தக்கூடாது. யார் பாதிக்கப்பட்டாலும் சரி, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களை மீட்பது தான் நம்முடைய கடமை. அனைவருமே மனசாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். யாருக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் அதை
அந்த துன்பத்திலிருந்து அவள் விடுபடுவதற்கு அனைவருமே ஒத்துழைப்போடு நடவடிக்கை எடுப்பது தான் சிறந்ததாக இருக்கும். அப்படித்தான் அரசும் நினைக்கிறது, நாங்களும் நினைக்கிறோம். அப்படியே 2009 இறந்து எடுத்தார். எல்லாம் தெரிஞ்சு விஞ்ஞானியா இருக்கிறார்ல. 2009 நான் சொன்ன மாதிரி தேனி மாவட்டத்தில் தோப்புப்பட்டி கிராமத்தில் ராஜதானி அருகில் 22/2009 மாய் இருளன் என்ற 6 வயது சிறுவன், இது 2 வயசு சிறுவன், 6 வயசு சிறுவன் இதே ஆழ்துளை கிணறுல தவறி விழுந்து இறந்திருக்கிறார. ஏன் இவர் அவெல்லாம் பயன்படுத்தலை? இப்போ எத்தனை பேர் உங்களுக்கு இதில் பயன்படுத்தினாங்க? இப்போ எத்தனை பேர் பயன்படுத்தினாங்க? எவ்வளோ தொலைக்காட்சியில் காண்பிக்கப்பட்டீங்க? எவ்வளவு அரசாங்கம் முயற்சி எடுத்தது? எவ்வளோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும்? அந்த காலகட்டத்தில் எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார்? இன்றைக்கு இராணுவத்தை கூப்பிடுங்கிறார், ஏன் அன்றைக்கி இராணுவத்தை கூப்பிடல? இதெல்லாம் வேண்டும் என்று ஒரு தவறான செய்தியை பரப்பி அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அது தெரிவிக்கிறாரு. அவர் வந்து மனசாட்சியோட மனசாட்சி தொட்டு பார்த்து பேசுனதா தெரியும். அதாவது தவறான கருத்து, என்ன சம்பவம் நடந்தது உங்களுக்கு நல்லா தெரியும். என்னுடைய அமைச்சர்கள்லாம் என்னுடைய உத்தரவின் பேரில் இங்கேயே அமர்ந்து செயல்பட்டுருக்குறாரு, புரியுதுங்களா? துணை முதலமைச்சரும் வந்து செயல்பட்டுருக்காரு. இவருடைய ஆட்சி காலத்தில் போய் பார்த்தாரா? 2009 போய் இவர் பார்த்துட்டு வந்தாரா? கேளுங்க, நீங்கள் அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க, என்னை தான் திரும்பி கேள்வி கேட்குறேன். 2009 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சம்பவம் நடைபெற்ற பொழுது எந்த அமைச்சர் போய் பார்த்தாரு? எத்தனை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார்? எத்தனை அமைச்சர் போய் ரீரோபக்களை பார்த்தாங்க? எத்தனை அதிகாரி வந்து பார்த்தாங்க? யாராவது பார்த்தாங்களா? எதுவுமே செய்யலையே. இவ்வளோ விஞ்ஞானபூர்வமாக பேசுகிறாரு, அரசை குறைக்க விரும்புகிறாரு, இவருடைய ஆட்சி காலத்தில் செஞ்சாரா? இதெல்லாம் வேண்டுமென்று அவர் சொல்லுவோம், அத்தனையும் போய் வேற வழி இல்லை. இந்த அரசாங்கத்தின் மீது எதாவது குற்றம் சுமத்துவனும், அதுக்காக இன்றைக்கு செயல்படுத்துகிறாரு. அதாவது நம்மகிட்ட இருக்கிற தொழில்நுட்பத்தை வைத்து தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இது வந்து ஒரு சிறு குழந்தை, 2 வயது குழந்தைங்கிற போது உடம்பு சிறுசாக இருக்குது. 6 வயது குழந்தைய இவர் காப்பாற்ற முடியல. 2 வயது குழந்தை இருக்கும்போது மெல்லிசான உடல், உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க, அந்த மெல்லிசான உடம்பில் ஆழ்த்துறையில் ஒரு கிரிட்டிக்கலான பகுதி, அதுலேருந்து குழந்தை மீட்பு வந்து உயிரோடு மீட்கணும், அதுதான் நம்முடைய கான்செப்ட். என்ன டெக்னாலஜி நீங்கள் சொல்லுங்களேன், சொல்லுங்க, அதை சொல்லுங்க. சும்மா எல்லாம் பேசலாம், சும்மா ஆளாளுக்கு பேசலாம். என்ன டெக்னாலஜி நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் எல்லா டெக்னாலஜியும் கேளு, எங்களுடைய சொல்கிறத கேளுங்க. சும்மா நிருபர்கள் வந்து தெளிவாக பேசணும், ஏன்னா இதெல்லாம் பொதுமக்களுக்கு போகுது, செய்தி போகுது. சும்மா உங்கள் பாட்டு கேள்வி கேட்குறீங்க, அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்ட்டு, எப்படி பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நம்மகிட்ட இருக்கிற டெக்னாலஜி, நம்மகிட்ட இருக்கிற தொழில்நுட்பம், நீங்கள் பார்த்தீங்களா ONGC அவரெல்லாம் இதில் பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. நெய்வேலியில் NLC இதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆகவே ஏற்கனவே அதுதாங்க ONGC ONGC NLC சொல்றது கேளு. இதெல்லாம் அதாவது முத அந்த சிறுவன் எந்த இடத்துல இருக்கிறான், எந்த சிறுவன் எந்த எவ்வளோ ஆழத்தில் இருக்கிறான், என்ன எதுன்னு இதை இப்படிப்பட்ட டெக்னிக்கல் இவங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் அவர்களை கூப்பிட்டு அவருடைய ஆலோசனை பெற்று அதற்கு தக்கவாறு இந்த குழந்தையை உயிரோடு காப்பிட்டாலும் தான் நாங்கள் செயல்படுத்தணும். அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு என்னங்க ஜியாலிஸ்ட் வந்து இங்கே சர்வ் பண்ணாங்க. அதுக்கு தான் துணை முதலமைச்சரும் நேரில் வந்தாங்க. இதெல்லாம் எப்படி பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கு அனைத்து உரங்களும் தெரிஞ்சாங்க. அதை இன்றைக்கு ஸ்டாலின் வந்து பேசுகிறாரு, இவருடைய ஆட்சி காலத்தில் இதெல்லாம் செஞ்சாரா? எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார்? எப்படி அந்த குழந்தையை மீட்டெடுத்தார்? அது வேண்டுமென்று தவறான செய்தி சொல்கிறாங்க. இன்றைக்கி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும், அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதை மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தின் மூலமாக பல தொழில்நுட்பத்தில் இங்கே இருக்கின்ற அதிகாரிகள்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி வெளிநாட்டில் எப்படி தொழில்நுட்பம் பயன்படுத்துகிறாங்க, இந்தியாவில் எப்படி தொழில்நுட்பம் பயன்படுத்துகிறாங்க, நம்ம மாநிலத்தை எப்படி தொழில்நுட்பம் பண்ணுறாங்க, எப்படி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினா அந்த சிறுவனை மீட்க முடியுமென்ற அனைத்து விவரங்களையும் அறிந்து தான் முடிந்த அளவுக்கு உயிரோடு மீட்க வேண்டும் என்று தான் நாங்கள் பணி செய்தோம். இருந்தாலும் எங்களால்
இச்சிறுவனை முழுமையாக உயிரோட மீட்க முடியாத ஒரு மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்ற நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை நடுக்காட்டுப்பட்டியில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த சிறுவன் சுஜித் 4 நாள் போராட்டத்திற்கு பின்னர் இன்று அதிகாலை சடலமாக மீட்கப்பட்டான். அவரது இல்லத்திற்கு சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் சுஜித்தின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி அவரது பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார்கள். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ONGC, NIT, NLC, நெய்வேலி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளோடு மத்திய பேரிடர் மீட்புக் குழுவும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவும் இணைந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி சிறுவனை எப்படியாவது உயிருடன் மீட்டுவிட வேண்டும் என்பதில் தீவிர முனைப்பு காட்டியதாகவும் முயற்சி செய்ததாகவும் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை என்று வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியிருக்கிறார். அதேபோன்று எதிர்க்கட்சித் தலைவர் MK Stalin வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலும் திரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அளித்திருக்கிறார்.